டெக் பாஸஸ் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் டேஸ் அனடா கிரியேட்டர்ஸ் ரீசெண்ட் டேஸில் வந்து இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கும். ஸோ என்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்ன சுதர்ஷனுக்கும் அப்புறம் டெக் பாஸ்க்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். சுதர்ஷன் ஒரு நாள் வீடியோ போடுறாரு, நான் வந்து குவைட் பண்ணுறேன் டெக் பாஸை விட்டு நான் வெளியே வரேன். டெக் பாஸ்க்கு வந்து நான் ஓனர் இல்லை, நான் ஒரு ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஓனராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடடா கிரியேட்டர்ஸ், அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கார்த்திக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகேசன். ஸோ இவங்க தான் வந்து டெக் பாஸை வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அவ்வளோதான் அப்படின்ட்டு என்னால் அந்த சேனலில் இருக்க முடியல, என்ன வந்து ஒரு என்னோட ஃப்ரீடமை வந்து அவங்க வந்து கெடுக்கிறாங்க, என்னால் அவங்க வந்து முழுக்க முழுக்க பெய்ட் கண்டென்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பெய்ட் கண்டென்ட்டை வந்து அவங்க ஃபுல்லாக அது மேலே திணிக்கிறாங்க, ஒரு ஆர்கானிக் கண்டென்ட்டாக என்னால் வீடியோ போட முடியல அப்படின்ட்டு அவர் டெக் பாஸை வந்து குவைட் பண்ணதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். டெக் பாஸ் குவைட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற விஜய் கார்த்திக், அதுக்கப்புறம் முருகேசன் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முந்தானத்து வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சுதர்ஷன் வீடியோ போடும்போது தப்பு வந்து நம்ம வந்து பிளேம் பண்ணது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் மேலே, அதாவது வந்து அடடா கிரியேட்டர்ஸ் அவங்க மேலே வந்து பிளேம் பண்ணும். ஸோ இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க இவர், அதனால தான் வந்து இவர் வெளியே வந்துட்டார் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருக்கோம். உடனே இவங்க வந்து ஒரு ஒரு வீடியோ போடுறாங்க, இது வந்து சிம்பத்திக்காக ஒரு எமோஷனலை வந்து பிளேம் பண்ணி நாங்கள் வந்து உங்களோட எங்களோட தப்பை வந்து நியாயப்படுத்திக்கிறோம்ல, ஸோ நாங்கள் இருக்கிறத சொல்கிறோம் அப்படின்ட்டு டெக் பாஸ் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் பார்த்தா தப்பு யாருலாம், இவங்க வந்து நிறைய ஒரு இது வைக்கிறாங்க, ஒரு இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதை வந்துச்சு பார்த்தோன்னா சுதர்ஷன் மேலே தப்பாக வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை வச்சு பார்த்தா திரும்ப அவங்க மேலே வந்து நம்ம தப்பு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஷார்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன நடந்துச்சு ஒரு மூணு ஸ்பிளிட்டாக அந்த வீடியோவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சுதர்ஷன் போட்ட வீடியோ, டெக் பாஸ் போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சுதர்ஷன் டெக் சூப்பர் ஸ்டார் போட்ட வீடியோ. ஸோ இந்த மூணு ஸ்பிளிட் பண்ணி வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ குவைட் டெக் பாஸ் அப்படின்ட்டு சுதர்ஷன் போடுறாருல. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த சேனலை விட்டு நான் குவைட் பண்ணுறேன், ஸோ என்னால் அந்த சேனலை ஒர்க் பண்ண முடியல. ஏன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடமாக என்னால் போட முடியல, ஒரு 99% வந்து பெய்ட் கண்டென்ட்டாக இருக்குது, 1% வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கண்டனாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து அந்த 1%ஆல் தான் ஃப்ரீயாக இங்கே எங்களுக்கு தோன்றுற ஒரு ஆடியன்ஸ் கொண்டு சேர்க்க முடியுது. மற்ற 99% வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒப்பீனியனை சொல்லாமல் ஒரு யாரோ ஒரு ஓனர், இந்த அட்மின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டெக் பாஸ் ஓட ஓனர் அடடா கிரியேட்டர்ஸ் விஜய் கார்த்திக் அப்புறம் முருகேசன், ஸோ அவங்க நினைக்கிறது தான் என்னால் போட முடியுது. அந்த பிராண்டுக்கு பெயிட் பண்ணி ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோஷனுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ எங்களுக்கு ஃபுல்லாக வந்து கரெக்ஷன் பண்ண வைக்கிறாங்க, எங்களால் வந்து ஃப்ரீயாக போட முடியல அப்படின்ட்டு ஒரு ரீசன் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 50 lakhs, நான் இந்த வெளியே வந்ததுனால இந்த சேனலில் வந்து குவிட் பண்ணிட்டு வெளியே வந்ததுனால வந்து எனக்கு தர வேண்டிய 50 to 60 lakh வந்து கொடுக்க முடியாது, தர இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி வெளியே போய்க்கோ, அந்த சேனலையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சேனலுக்கு வந்து ஒரு 15 crore rupees கொடுத்து சேனல் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. என்னால் வந்து 15 crore rupees கொடுத்து அந்த சேனலை வச்சுக்கிற அளவுக்கு நான் என்னோட பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்ட்டு இவர் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெக்கு பாஸ் வந்து வீடியோ போட்டிருக்காரு, ஸோ அந்த கண்டென்ட்டை பாருங்கள் பேசுங்க அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ நான் அதை பார்த்து பேசலான்னா அது வேறு ஏதோ கண்டென்ட் வந்துச்சு அன்னைக்கிட்டு, நான் அதை இதை மிஸ் பண்ணிட்டு நான் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி வேறு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டேன். ஸோ கொஞ்ச நாளைக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 3-4 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெக் பாஸை சேர்ந்த விஜய் கார்த்திக் அப்புறம் முருகேசன் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. ஒரு கிளாரிஃபைக்கோசரம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சுதர்ஷனின் லீலைகள், இவர் சொன்னது ஃபுல்லாமே பொய்யான ஒரு செய்தி, இவங்க ஒரு கிளாரிஃபைன்ட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் இதுக்கு முன்னாடி குவைட் ஐ குவைட் டெக் பாஸ் அப்படின்னு வீடியோ போட்டார்ல, அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பை அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது அந்த கட்டப்பையில் இருக்கிறத கூட செக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அது வந்து என்னால் மறக்க முடியாதுன்னு ஒரு வேற ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் வந்து இந்த வீடியோவில் டெக் பாஸ் போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் ஹிண்ட் பண்ணி ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக அந்த ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. டெக் பாஸை சேர்ந்தால் விஜய் கார்த்திகம் முருகேசன் ஆரம்பிக்கிறாங்க வச்சுட்டு இந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாமே பொய்யான ஒரு செய்தி. வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து பெய்ட் கண்டென்ட் தான் வந்திருக்கு, ஆர்கானிக் கண்டென்ட் வந்து நாங்கள் எங்களை பண்ண விட மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தப்பான செய்தியை சொல்லியிருக்காங்க. அது வந்து நாங்கள் பண்ணது வந்து ரீசெண்டாக சைனாவில் போயிருப்பாங்க அந்த டீம் அவங்களோட
டெக் பாஸ சேர்ந்தா ஒரு முன்னாள் டீம் வந்து சைனா போயிருவாங்க, அது ஒரு 8 லட்சம் ரூபா சம்திங் செலவு பண்ணி போகணும், அது ஆர்கானிக் கண்டென்ட். அதுக்கப்புறம் ஓலா ஒரு பைக் ஸ்கூட்டி வாங்கியிருப்பாங்க, ஸோ எலக்ட்ரிக் இவி வெஹிக்கிள் வந்து வாங்கியிருப்பாங்க, அது வந்து ஒரு ஆர்கானிக் கண்டென்ட். ஆர்கானிக் கண்டென்ட்டுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தப்பாக ஒரு பொய்ய சொல்கிறாரு, வந்தது பெய்ட் கண்டென்ட். ஸோ அந்த பெய்ட் கண்டென்ட்டை வந்ததை பண்ணோம், அதுக்கப்புறம் ஆர்கானிக் கண்டென்ட்டும் நாங்கள் வந்து பண்ண விடாமலாம் இல்லை, நாங்கள் பண்ண சொன்னோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார், டெக் பாஸ் சேர்ந்த விஜய் கார்த்திகும் சுதர்ஷன். அப்புறம் வந்து இந்த கட்டபை மேட்ரு, கட்டபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆஃபீஸ்லேருந்து இவங்க வந்து சுதர்ஷன் போனதெல்லாம் அவங்க டீமோட சுதர்ஷனோட டீம் அவர் கூட ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அவங்க டீமும் வந்து நாங்களும் ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு வெளியே போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PS5 ஒரு டிவைஸ், ஸோ அந்த டிவைஸை வந்து வெளியே போகும்போது இவங்க திருடிட்டு போகிறாங்க, சிசிடிவி கேமராவில் வந்து இது வந்து கவர் ஆகிருக்கு, பட் ஆனால் இவங்க திருடிட்டு தான் போகிறாங்க, அதை வந்து அதனால் வந்து அந்த வீடியோவில் வந்து இதுவும் எங்களை வச்சு தப்பாக சொல்லியிருக்காங்க, ஒரு திருடி ஒரு ஆஃபீஸ் வெயிட் பண்ணிட்டு போகிறாங்க, ஆஃபீஸில் இருக்கிற எங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனால் நாங்கள் விடுவோமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க, டெக் பாஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை சேர்ந்த ஒரு ஆப்பிள் 14 ப்ரோ மேக்ஸ் 15 ப்ரோ மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோல்டு அந்த ஒரு டிவைஸு, அப்புறம் வாட்சின்ற வாட்ச் கேஜெட்ஸ் ஒன்று, இதையும் சேர்ந்து இதுவும் வந்து ஆஃபீஸ் அதாவது வந்து இந்த ஒரு ஆஃபீஸை சேர்ந்தது தான், டெக் பாஸ்ன்ற ஒரு ஆஃபீஸை சேர்ந்தது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது இதையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் சுதர்ஷன் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு இப்படி ஒரு இதை வைக்கிறாங்க. அப்புறம் ஓலான்றதை வந்து ஆஃபீஸாக காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஆஃபீஸில் வாங்கினதுதான், ஸோ அதுவும் வந்து போலீஸை கூட்டு வந்து அதுவும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அதை நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, நாங்கள் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம் போகிறாங்க, பட் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணி தான் நாங்கள் போக சொன்னோம், ஸோ அவங்கள வந்து கம்பல் பண்ணலாம். அதனாலே வந்து சுதர்ஷன் வந்து டெம்ப்ளேட்ல தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபை டெக் பாஸ் தான் போட்டிருக்காரு, நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணல, அவரை விட்டு வேலையை விட்டு தூக்கலை அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சுதர்ஷன் வந்து டெக் பாஸில் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சேனலையும் வச்சிருந்தாரு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஏதோ ஒரு ஆட்டோமொபைல் சேனலாக வச்சுருந்தாங்க, ஸோ அந்த சேனலையும் வந்து அவங்க போகிறன்னு தெரிஞ்சு அவர் கேட்டதும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம், நாங்கள் வந்து அவருக்கு எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல, நாங்கள் நினைச்சிருந்தா பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட காசு வாங்கிக்கலாம், ஸோ அவங்க போற விருப்பப்பட்டு போறதுனால அவங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோட அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து அவங்க கேட்டதெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். அந்த மொபைல் இன்க்ளூடிங் அது திரும்ப ரிட்டர்ன் பண்ண சொன்னால் அவங்க இன்னும் ரிட்டர்ன் பண்ணாது இருக்காங்க, அவங்க போகிறத வந்து நாங்கள் வந்து எப்பயுமே தனியாக சொல்லலை, அவராக விருப்பப்பட்டு போனது தான், இதுக்கு நாங்கள் வந்து கம்பேரும் பண்ணோம், நீ இதிலேயே ஒர்க் பண்ணு, இதிலேயே நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு கேட்குறதே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்லாம் கம்பல் பண்ணி பார்த்தோம், பட் இருந்தாலும் அவரோட விருப்பம் போகிறோம் கம்பல் பண்ணி கேட்டார் போகிறோம், எனக்கு உடம்புல பிரச்சனை, எனக்கு வந்து சுகர் இருக்குது, காலில் நான் உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு கெஞ்சிலாம் கேட்டார் அப்படின்ட்டு விஜய் கார்த்திக் சொல்லியிருப்பார். நாங்கள் என்ன பண்ண முடியும், அவரோட விருப்பம்னால நாங்கள் ஒரு என்கரேஜ் போகும்போதும் ஒரு கேக் அந்த டீம் போகும்போது நாங்கள் கேக் வெட்டி அவங்களோட செலிப்ரேட் பண்ணி தான் நாங்கள் வழி அனுப்பிச்சுட்டோம். போகும்போது இந்த ஒரு அவர்கிட்ட தான் எங்களோட ப்ராடக்டோட ஆப்பிள் ஐடியெலாம் இருந்துச்சு, ஸோ அந்த ஆப்பிள் இருக்கிற சில டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாக டேட்டாலாம் இரேஸ் பண்ணிட்டாரு, ஸோ அதையும் நாங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கல, போகும்போது வந்து நான் என்கரேஜ் பண்ணி தான் அனுப்பி விட்டோம், நீங்கள் போயிட்டு ஒரு ஃப்ரீடமாக உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்னு தான் அமிச்சுட்டோம் அப்படின்னு இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வீடியோ சொல்லியிருப்பார். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நாம என்னால் என்ன நினச்சோன்னா ஒரு வேலை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஜென்யூனாக ஒரு சைலண்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்புற மாதிரி இருக்கும், அந்த ஹாஃப் அன் அவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே கண்டென்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிங்கமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2% வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் டெக் சூப்பர் ஸ்டாருக்கு சப்போர்ட்டாக இருக்கும், சுதர்ஷனுக்கு வந்து சப்போர்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கீழே நான் ஸ்க்ரால் பண்ணி போக போக பார்த்தீங்கன்னா சுதர்ஷனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கேன், ஒருவேளை அவருக்கு மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவர் மேலே தப்பு அப்படின்னு நினச்சிட்டோம், நாங்களே அப்படி தான் பேசிக்கணும். ஸோ இந்த அளவுக்குலாம் இவங்க இறங்கி பேசியிருக்காங்க, இந்த அளவுக்குலாம் அவங்க விட்டுருக்காங்க, அவரு ஏதோ ஒரு சினிமா டைலாக்லாம் பேசிட்டு ஏதோ பிஜிஎம்லாம் போட்டுட்டு ஓவர் பில்டப் பண்ணிட்டு இவங்க எனக்கு என்னமோ இவர் மேலே தான் இவர் சுதர்ஷன் மேலே தான் ஒரு டவுட்டாக இருக்குது, இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் மேலே தான் தப்பாக இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருந்தோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இது வந்து எதிர்பார்த்தது தான் அப்படின்னாலே ஒரு ஆப்போசிட்டாக ஒரு வீடியோ போடுவாங்கன்ட்டு நினைச்சது எதிர்பார்த்து தான், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தப்பெல்லாம் அவர் பிளேம் பண்ணி ஒரு ப்ரூஃபோட காட்டியிருப்பாங்க, அந்த ஒரு சிசிடிவி ப்ரூஃபு அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க, ப்ரூஃபெல்லாம் காட்டியிருப்பாங்க. சரி முழுக்க முழுக்க பார்த்தவங்களா நம்பிட்டாங்க, கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தாங்கன்னா டெக் பாஸ் தான் ஃபுல்லாக ஃபேவராக கமெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு 1 ஹவர் வீடியோ போட்டிருந்தார், இது எதிர்பார்த்த வீடியோ தான் பட் 1 ஹவராக போட்டிருந்தார், என்னவாடா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா அந்த 1 ஹவர் வீடியோவில் இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PS5 இந்த கட்டப்பை விஷயம் சொன்னோம் அப்படிங்களா, PS5 ப்ராடக்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா திருடலை, அது வந்து திருடலை முழுக்க முழுக்க அது வந்து இவர் தான் விஜய் கார்த்திக் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க வர சொன்னார் அப்படின்ட்டு அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த கேமராவோட அந்த டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணி, அப்புறம் திருடுறா இருந்தாலே அரை மணி நேரம் தான் திருடுவாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு ஒரு தேவரான ஒரு ப்ரூஃபை காட்டியிருப்பார். அப்புறம் 14 ப்ரோ மேக்ஸு, 15 ப்ரோ மேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் கேஜெட்ஸு, அதுக்கப்புறம் இந்த சாம்சங் கேலக்ஸி அந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யூனிட், ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து இந்த ஒரு இது கொடுப்பாங்க, எங்களோட டீம் கொடுப்பாங்க. ஸோ அதை ரிவ்யூ பண்ணிட்டு அதை வந்து இவங்களே வச்சுக்கலாம். ஸோ அதான் கான்செப்ட். இது வந்து கம்பெனி ப்ராடக்ட் இல்லை, இது வந்து ரிவ்யூ யூனிட். ஸோ அதனால் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அதையும் வந்து இவங்க கேட்கறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. ஸோ இவங்க வந்து எங்கிட்ட கேட்கணும், டேரெக்டாக கேட்கணும் தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால் பிக் பண்ண மாட்டேறாங்க, எங்கிட்ட டேரெக்டாக பேச மாட்டாங்க, நான் வீடியோவில் சொல்கிறாங்க, வீடியோவில் இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆப்பிள் கேஜெட்ஸ் இருக்கும், அந்த ஆப்பிள் கேஜெட்ஸும் வாட்ச் வச்சுருக்கிறவர் வந்து இவராக கேட்டது ஒப்பீனியனாக வந்து நான் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டது. அவர் வந்து விஜய் கார்த்திக் இருந்துட்டு நான் சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு திருட்டுப்பட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓலோ பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்விஸ்ட். ஓலா வந்து இவர் சுதர்ஷன் பேரில் தான் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. அது சுதர்ஷன் ஒரு பர்டிகுலர் ஷேர், அதுக்கப்புறம் கம்பெனி ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு ஓலா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் சுதர்ஷன் பேரில் இருக்கிறதுனால வந்து சுதர்ஷன் பேர் இருக்கிறதுனால இவர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறார். 15 ப்ரோ அந்த 15 கோடியில் கொடுத்து சேனலை வாங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. அது வந்து இவங்க வந்து டெக் பாஸ் வந்துட்டு 15 கோடி ரூபா கொடுத்து சேனல், அதுக்கப்புறம் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எல்லாமே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சொல்லிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு அவர் எதிர்பார்த்த விலையை விட இது நாங்கள் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் மட்டுமே 15 கோடி ரூபா அப்படின்னு அந்த மென்ஷன் பண்ணதில் சேனல் மட்டும் 15 கோடி ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஆஃபீஸு, ப்ராடக்ட்டு, அப்புறம் சேனலும் சேர்த்து 15 கோடி ரூபா எடுத்துக்கோண்டி எந்த ஒரு இதுலையுமே சொல்லலை அப்படின்ட்டு அவரும் ஒரு ப்ரூஃப் காட்டியிருப்பார். யூடியூப் சேனல், அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சுதர்ஷனோட யூடியூப் சேனல். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பஸ்ல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுதர்ஷன் வந்து இந்த தனியாக ஒரு நான் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அடடா கிரியேட்ஸ், அதாவது வந்து டெக் பஸோட ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கார்த்திக்கும் முருகேசனும் வந்துட்டு இல்லை நீ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணனா டெக் பஸ்ஸை நீ ஃபோக்கஸ் பண்ண விட்டுருவ, ஸோ அதனால் வந்து அது வேணாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த ஒரு ஷேரை வந்து சேனல் வந்து என்னோட தான், வீடியோ பண்ணுறது என்னோட தான், இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட தான், பட்டு ஸோ இவங்க வேணாம் பண்ணுறதுனால நான் வந்து அந்த அதில் வர ரெவன்யூவில் 50% ஷேரை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவங்களோட பர்மிஷனோட தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். என்னோட சேனலை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க யாரு? ஸோ இது அது அந்த சேனலோட ஓனர் நான் தான். அவங்களோட எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத நான் வந்து 50% ஷேரை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறேன். ஸோ அவங்க வந்து அதை கொடுக்க வேணாம்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. இது என்னோட சேனல், இது எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு இவரை சொல்லியிருப்பேன். இவ்வளோலாம் இதில் வந்து நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன், ஒரு மெயின் இன்டர் மட்டும் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இவர் ஒரு மணி நேரம், அவர் ஒரு அரை மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் கதை இருக்கு நீ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுமா சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டை வந்து மறந்துட்டோம். அவர் லாஸ்ட்டில் வந்து செப்டம்பர் 1 அவர் வெளியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேலரி ஃபுல் சேலரியை வந்து செப்டம்பர் 1 சேலரி 15 லேக்கை வந்து நாங்கள் செட்டில் பண்ணி தான் அவருக்கு அனுப்பணும், அதுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்து இவர் வந்து அது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். நான் கூட ஒரு கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டோம், என்னால் ஒரு 15 மாதத்துக்கு ஒரு ஷேர் 33% ஷேர்னு சொல்கிறாரு, அதுக்கே வந்து 15 லட்சம் ரூபா சம்பளம் வந்துருமா அப்படின்ட்டு நாங்கள் ஒரு நிமிஷம் நம்பிட்டோம், கிட்டத்தட்ட நம்பிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா அந்த 15 லட்சம்ன்றது வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக வந்து கேட்டிருக்காரு. ஸோ அந்த கேட்ட அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த அமௌண்ட். அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர்களுக்கான ஒரு சேலரி கிடையாது, அந்த செப்டம்பர் 1 சேலரி கிடையாது, அது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட், அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நாங்க கொஞ்சம் ஏமாந்துட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல தப்பா அவங்க மேல தப்பான்னு நீங்க யோசிக்க முடியல. ஒரு பாதி ஆடியன்ஸ் வந்து இவங்களுக்கு தவறா இருப்பீங்க, பாதி ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு தவறா இருப்பீங்க. ஸோ இதான் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா யூடியூப்ல வந்து போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த ஒரு பர்சனல் ரீசன், ஒரு பர்சனலை வச்சு ஒரு வீடியோ போடுறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கு. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில வந்து நல்லாவே ஒரு ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜே சுதின்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளத்தை வந்து வெளியில் ஷேர் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர், அதுக்கப்புறம் அவரோட படம் மூவி டேரக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிடிஎஃப், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நிறையா அவர் போலீஸில் மாற்றும் போது அது இதுன்ட்டு கொஞ்சம் நிறையா விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து ஈஸியாக அதை வந்து கன்வே பண்ண முடியும், ஆடியன்ஸ் கிட்ட வந்து சேர்க்க முடியும். ஸோ என்னதான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல, பட் இருந்தாலும் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து தப்பு இருந்தாலும்
அவரோட நேரத்தை சொல்லும் போது அது ஈஸியா ஒர்க் ஆகும். சோ இவர் வந்து இவன் என்ன தப்பு பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான், இவன் இவன் கரெக்டா தானே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நமக்கு நமக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் நானே இருந்தாலும் சரி அடுத்தவங்களா இருந்தாலும் சரி. ஸோ யூடியூப்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வெப்பனா வந்து இது வந்து யூஸ் ஆகுது. ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், அதை வந்து உங்களுக்கு சைட்ல நான் வந்து ஒரு போட்டு காட்டுறேன், அதை வந்து பார்க்கறது கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு, அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ என்னோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. லாஸ்ட்ல வந்து இவங்க பண்றதை பார்த்தா அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவரோட சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு போடுற வீடியோவை பத்தி நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்றோம். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூபே குவைட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மைண்ட் செட் வருது. கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும் அவங்க போட்ட வீடியோவில். இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் பக்கம் ஸ்டாண்டா நிக்கிறீங்க, யார் பக்கம் ரைட்டு, யார் பக்கம் சரி, யார் பக்கம் தப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்ற ஒரு உரிமை இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன்னா ஒரு உண்மை தெரியாம நான் ஒருத்தர் ஒரு சென்டிமெண்ட்ல ஒரு சிம்பத்தியில் நான் ஒரு விஷயத்த இப்ப சொல்லிடலாம், பட் ஃபியூச்சர்ல அது வந்து எப்படினாலும் தவிர நான் ஒருத்தருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நான் அந்த விஷயத்துல இப்ப நான் சொல்லிட்டேன்னா அது வந்து மிகப்பெரிய தப்பாயிடும் என்னோடது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க சொல்லலாம், கன்ஃபார்ம் சொல்லலாம் இது யாரோடது சரி யாரோட தப்புன்ட்டு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, யார் பக்கம் சப்போர்ட்டு, யார் பக்கம் வந்து யார் பக்கம் உண்மை இல்லை அப்படின்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்ல இன்னொரு வீடியோ பத்தி பார்க்கலாம்.